ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி சீரொன்று தூப்பொல் திருவேங்கடமுடையான் பாரன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீ தேசிகனின் திவ்யதேச அனுபவங்கள் என்கிற தலைப்பிலே உபன்யாசங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ தேசிகனுடைய திவ்யதேச அனுபவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பெருமைகள் பல உண்டு. உதாரணமாக, ஆச்சாரியர்களே பல திவ்ய தேசங்களை பாடியருளினவர் தேசிகன் மாத்திரம்தான். தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலுமாக திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணின ஒரே ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் மட்டும்தான். பாதாதி கேசாந்தமாகவும் கேசாதி பாதாந்தமாகவும் பல எம்பெருமானை பாடின ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் மட்டும்தான். ஸ்ரீரங்கம் ரங்கநாதனையும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளையும் திருவயந்தை தேவநாத பெருமானையும் இப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார். அதே போல தேசிகனுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பெருமை, ஆச்சாரியர்களிலே நாயிகாபாவத்திலே இருந்து எம்பெருமானை அனுபவித்த ஒரே ஆச்சாரியன் ஸ்ரீ தேசிகன் மட்டும்தான். ஆச்சரியமான பாசுரங்களை நாயிகாபாவத்திலே பாடியிருக்கிறார். நாயிகாபாவம் என்பது நாக வரவழைத்து கொண்டு நான் நாயிகாபாவத்திலே நாலு பாட்டு பாடுறேனே என்பதாக பாடக்கூடியதல்ல. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலும் உள்ளே இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தாலும் தானாக ஏற்பட்டு வரக்கூடிய பாசுரங்கள். சுவாமி நம்மாழ்வாரும் திருமங்கி ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் நாயிகாபாவத்திலே பாடி அருளினார்கள் என்றால் அவர்களுக்கு உள்ளே அந்த பாவம் இருந்ததை பாசுரங்களிலே நாம் அழகாக அனுபவிக்கிறோம். அதே போல சுவாமி தேசிகனுடைய நாயிகாபாவத்திலும் உள்ளிருக்கும் பாவத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். மற்ற ஆச்சாரியர்கள்லாம் பாடலையே, சுவாமி தேசிகன் மாத்திரம் ஏன் பாடினார் என்று கேட்க முடியாது. இது எல்லா ஆச்சாரியர்களுக்கும் இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு பாவத்தை சேர்த்து வைத்து சுவாமி தேசிகன் அவதாரமானபடினாலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருடைய ஒட்டுமொத்த அவதாரம் சுவாமி தேசிகன் என்பதுபடியாலே வடமொழியிலும் தமிழ் மொழியிலுமாக நாயிகா பாவத்திலும் இன்னும் பல பாவத்திலுமாக சுவாமி தேசிகன் இப்படியாக அனுபவிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும். சுவாமி தேசிகனுடைய நாயிகா பாவமானது குறிப்பாக திருவைந்தையிலே தேவநாத பெருமான் சன்னதியிலே, மேலும் ஸ்ரீரங்கத்திலும் இன்னும் சில இடங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. பெருமானுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த அழகிலே ஈடுபட்டு இருப்பவர் தம்முடைய நிலை மறந்து தம்மை பெண்ணாக மாற்றிக்கொண்டு எம்பெருமானை அனுபவிப்பது, அது ஒரு அழகான விஷயம். சுகர், பராசர், வியாசர் முதலாக மகர்ஷிகளெல்லாம் எம்பெருமானை அனுபவித்திருக்கிறார்கள். ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகியனுடைய அனுபவம், ஸ்ரீமத் பாகவதம் சுகாச்சாரியருடைய அனுபவம், ஸ்ரீ விஷ்ணு புராணம் பராசருடைய அனுபவம், எப்படிப்பட்ட மகர்ஷிகள், ஆனால் அவர்களுக்கே கைவராத ஒரு பாவம் நாயிகா பாவம் என்பது ஆழ்வார்களுக்கு கைவந்திருக்கிறது. அந்த பாவத்தை சுவாமி தேசிகன் தானும் பெற்றுக்கொண்டு எம்பெருமான் அனுகிரகத்தால் பாட்டு பாடுகிறார் என்னும் போது நாம் நன்கு அனுபவிக்க முடியும். இது சௌந்தரிய அனுபவம். இங்கே எம்பெருமானுடைய பரத்துவ அனுபவம் போலல்ல, இங்கே சரணாகதி இல்லை, சௌந்தரியம். சரணாகதி பண்ணி எம்பெருமானை அனுபவிக்க வேண்டுமானால் பாதாதி கேசாந்தமாக அமையும், ஆனால் இது கேசாதி பாதாந்தமாக வரக்கூடியது. சரணாகதி செய்பவன் முதல்ல எம்பெருமானுடைய திருவடியை பற்றுவான், அதுதான் முக்கியமான இடம்.
பிறகு திருவடியை பற்றி அப்படி மேலே நிமிர்ந்து எம்பெருமானுடைய திருமுகத்தை சேவிப்பான். ஆனால் நாயகியாக இருக்கக்கூடியவர் முதலிலே திருமுகத்தை தான் பார்ப்பார். ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே, உமக்கு அவரை பிடித்திருக்கிறதா? பிடித்திருக்கிறது. என்ன காரணம்? முகம் நன்னா இருக்கு என்று சொல்வாளே தவிர அவர் திருவடி நன்னா இருக்கு அதனால பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் கடைசியில விழக்கூடிய இடம் திருவடி. ஏன்னா கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டான்னு நாச்சியார் அருளி செய்கிறார். முகத்திலே ஆரம்பித்து திருவடியிலே முடியும் இந்த நாயிகாபாவம் என்பது. அதனால்தான் சுவாமி தேசிகன் திருவேந்திபுரத்திலே தேவநாத பெருமானை அனுபவிக்கும் போது முகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். கிரீட்டத்திலிருந்து ஆரம்பம் ஆரம்பித்து பாதாரவிந்தம் வரை கேசாதி பாதாந்தமாக அனுபவிக்கிறார். இதே ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானை அனுபவிக்கும் போது பாதாதி கேசாந்தமாக பகவத்யான சோபானத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக நாயிகாபாவத்துக்கான விதை என்பது அங்கேயே இருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், மும்மணிக்கோவை என்கிற பிரபந்தத்திலே 10 பாசுரங்கள் நாயிகாபாவத்திலே. மும்மணிக்கோவையிலே மொத்தம் 30 பாசுரங்கள். அதிலே நமக்கு கிடைத்திருப்பது 20 பாசுரங்கள் இல்லை, 10 பாசுரங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த 30 பாசுரத்திலையும் 3rd, 6th, 9th, அதனால்தான் நாயிகாபாவம், அதாவது மும்மணிக்கோவையின் பெயர். மூன்று தொகுதியாக பிரித்து கொள்ள வேண்டும். முதலிலே ஆசிரியப்பா, அடுத்தது வெண்பா, அடுத்தது கட்டளை கலித்துறை, மறுபடியும் ஆசிரியப்பா, வெண்பா, கட்டளை கலித்துறை, மறுபடியும் ஆசிரியப்பா, வெண்பா, கட்டளை கலித்துறை என்பதாக 3 சேர்த்து மும்மணிக்கோவையாக இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம். அதிலே இந்த கட்டளை கலித்துறையிலே நாயிகாபாவத்திலே அனுபவிக்கிறார். அப்பொழுது 30 பாசுரத்திலே 10 பாசுரங்கள் நாயிகாபாவத்தில் இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு இப்பொழுது கிடைத்திருப்பது 3 பாசுரங்கள் மட்டுமே, மற்றது லுப்தமாகிவிட்டன. ஆனால் இந்த 3 பாசுரங்களே 3 பொக்கிஷங்கள். இதை அனுபவிப்பதற்கே நமக்கு ஆயுள் போதாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான பாவத்திலே நாம் இந்த பாசுரங்களை சேவிக்கலாம். அதிலே முதல் பாசுரம், மொழிவார் மொழிவன மும்மரையாகுமைந்த இல் வந்து இழிவார் இழிகவென்று இன்னமுத கடலாகி நின்ற விழிவாரருள் மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் பொழிவார் அணங்கர்தம் பூங்கரும் புந்திய பூமழையே. எம்பெருமான் திருவந்தியிலே வந்து நிற்பதற்கு ஒரே காரணம் என்ன என்று கேட்டால், யார் யார் என்னை அனுபவிக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் அனுபவித்துக் கொள்ளுங்கள், நான் எல்லாருக்கும் சேவை சாதிப்பதற்காக வந்திருக்கிறேன். இங்கே வெறுமை பார்த்துவிட்டு போகக்கூடாது. இழிவார் இழிக வென்று, இங்கே யார் இழிய வேண்டுமோ என்னிடத்திலேயே ஈடுபட்டு வெளி விஷயங்களையெல்லாம் மறந்து தன்னையும் மறந்து என்னிடத்திலே ஊறி நிற்க வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் இங்கே வாருங்கள் என்பதற்காக திருவந்தியிலே பெருமான் வந்திருக்கிறான். அத்தனை அழகு நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே. சுவாமி தேசிகன் நின் வடிவழகை சேவிப்பவர்கள் பிறவாதாரேன்னு சொல்லணும். ஏன்னா ஆபீதான் மௌலிபரியந்தம் பசத புருஷோத்தமம் பாதகானி ஆது நச்சந்தி கிம் புனஸ்து உபபாதகம். எம்பெருமானுடைய வடிவழகை சேவித்தாலே போரும், கிரமப்படியாக மோட்சம் கிடைத்துவிடும். ஆனால் சுவாமி தேசிகன் சொல்றார், நின் வடிவழகை நினைப்பவர்கள் என்று சொல்லவில்லை, நின் வடிவழகை சேவிப்பவர்கள் என்று சொல்லவில்லை, நின் வடிவழகை மறவாதவர்கள். சுவாமி தேசிகனால் மறக்க முடியாத விஷயம் எது என்று கேட்டால், தேவநாத பெருமானுடைய கேசாதி பாதாந்தமான வடிவழகு. ஆக இழிவார், அதை மறக்காமல் யார் இழிந்து நிற்கிறார்களோ அப்படிப்பட்ட திறன் படைத்தவர்கள் இங்கே வாருங்கள், உங்களுக்கு விஷயம் இங்கே இருக்கிறது. மற்ற திவ்ய தேசங்களிலே போய் பெருமாளை சேவித்து விட்டு கைகூப்பி விட்டு போகலாம், இல்லை பெருமாளை சற்று நேரம் சிந்தித்து விட்டு போகலாம். ஆனால் திருவையந்தை தேவநாதனை சேவித்தால் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றென்றும் அதே சிந்தையிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வடிவழகை காண்பிப்பவன் எம்பெருமான் என்பதாலே
வடிவழகு மறவாதார் என்பதாக சாதித்தார். ஆக இழிவார் இழிகவென்று அப்படி இழிபவர்கள் இங்கே வர வேண்டும் பெருமாள் நினைத்தான். பூலோகத்திலே நாம் வந்து நின்றால் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சேவை கிடைக்கும். இப்படியானால் ராமாவதாரத்திலே பெருமாள் எதற்காக அவதாரம் பண்ணார் என்றால், தண்டகாரண்யத்திலே இருக்கக்கூடிய மகரிஷிகளுக்கு தன் சேவையை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக என்று சொல்வார்கள். மற்றதெல்லாம் வியாஜம், சாக்கு. ராவணனை கொல்ல வேண்டும் என்பது ஒரு சாக்கு. தர்ம சம்ஸ்தாபனம் கூட சாக்கு தான். உண்மையில் தர்ம சம்ஸ்தாபனம் என்பது இதுதான். ஏன்னா பரித்ராணாய சாதுனாம் என்பதுதான் முக்கிய பிரயோஜனம் அவதாரத்துக்கு. சாதுக்களை காப்பாற்றுதல், இதான் அவதாரத்தின் முக்கிய நோக்கம். சாதுக்களை காப்பாற்றுதல் என்றால் என்னன்னா, சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார், இந்த சாதுக்கள் இருக்கிறார்களே தவம் செய்பவர்கள், அவர்கள் எம்பெருமானை நேரே சேவித்தால்தான் உயிர் தரிப்பார்கள். அப்போதான் அவர்களுக்கு தவம் நடக்கும். தபஸில் எம்பெருமானுடைய ரூபத்தை தியானம் செய்ய வேண்டும். அந்த ரூபம் பிடி கிடைக்காமல் இருக்கும்போது பெருமான் ராமன் நேரே போய் நிற்கிறானாம், இதோ என்னுடைய ரூபம், இதை தியானம் செய்யுங்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய தபஸுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது. அவர்கள் தபஸ் செய்கிறார்கள், அந்த சாதுக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஏன்னா தவம் செய்கிறபடினாலே அந்த மாதிரியாக இங்கே நாம் அனுபவிப்பதற்கு, நாம் யாரும் தபஸ் பண்ண போகிறதில்லை, நாம் அனுபவிப்பதற்கு எம்பெருமானுடைய ரூபத்தையே மனசிலே நினைத்து நினைத்து சந்தோஷப்படுவதற்கு ஒரு ரூபம் வேணுமே என்றால், திருவேந்தியிலே தேவநாத பெருமான் இதோ நான் இருக்கிறேன், நீங்கள் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் என்பதாக இழிவார் இழிக வென்று அப்படின்னு வந்திருக்கான். திருவேந்தியிலே வந்திருக்கான். இங்கே எம்பெருமானை சேவிப்பவர்கள் வெறுமையை சேவிக்காமல் எம்பெருமானுடைய அழகை எல்லாம் ஓயாமல் வெறுவாதாள் வாய் வெறுவி வெங்கடமே வெங்கடமே என்கின்றாளால் என்று சொல்வதா போல ஓயாமல் எம்பெருமானுடைய திருநாமத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எம்பெருமானுடைய சௌந்தரியத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எம்பெருமானுடைய சௌலபியத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறபடியாலே இவர்கள் வாயை திறந்து என்ன சொல்கிறார்களோ அது வேதத்தினுடைய தாற்பரியம் என்று சொல்லும்படியாக, மொழிவார் மொழிவன மும்மறையாகும் ஐந்த இல் வந்து. இங்கே என்ன, அதாவது நாராயணைக்கு நிஷ்டஸ்ய அப்படிங்கிற, நாராயணனையே மனசிலே நினைத்து தேக்கிக் கொண்டிருப்பவர்கள் யோயோ ஜல்பகா சஜபகா, வாயை திறந்து எது சொன்னாலும் அது ஜபம் என்று சொன்னார். சொல்லிற்றெல்லாம் வார்த்தையாம் என்று சொல்வார்கள், சொன்னதெல்லாம் வார்த்தை. திருவேந்தியிலே பேசுபவர்கள் எதை பற்றி பேசுவார்கள், பெருமாளை பற்றி தான் பேசுவார்கள். அப்போ அவர்கள் பேசுவதெல்லாம் மும்மறை வேதம்தான். அதை கேட்டா போலே ஓயாமல் வேத பாராயணம் நடக்கக்கூடிய இடம். இன்றும் பல உற்சவங்களிலும் நித்தியபடி காலை பாராயணத்திலும் அது தவிர புறப்பாட்டுகளிலும் ஓயாமல் வேத பாராயணம் கேட்கக்கூடிய பெருமாள், மொழிவார் மொழிவன மும்மறையாகும் ஐந்த எல் வந்து, அதை கேட்பதற்காகவே பெருமாள் வந்தானோ. நான் உங்களுடைய வேதத்தை கேட்கிறேன், நீங்கள் என்னுடைய அழகை பாருங்கள், இவ்வளோதான் பரஸ்பரம் எக்ஸ்சேஞ்ச். இழிவார் இழிகவென்று இன் அமுத கடலாகி நின்ற, அப்படி அனுபவிக்கணும்னா அமிர்தமாக இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். பெருமாள் வெறும் அமுதமாக இல்லை, இன் அமுதமாக இருக்கிறான், இன் அமுதமாக இல்லை, இன்னமுத கடலாகி நிற்கிறான். இன்னமுதம் பொழிகிற இடம் மட்டுமல்ல, இன்னமுதம் தேங்கி கடலாக இருக்கக்கூடிய இடம். இங்கிருந்து தான் இந்த சௌந்தரியத்தை மற்ற இடத்துல எடுத்துக்கிற போல இருக்கு. இழிவாரிழிக வென்று இன்னமுத கடலாகி நின்ற விழிவார் அருள்மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல். அச்சியமான சௌந்தரியத்தோடு கூட இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் ஆசைப்பட்டாலாம் ஒரு பெண். இவர்களெல்லாம் முடிகிற இடம் அங்குதான். நாயிகாபாவம் எல்லாம் முகத்திலே ஆரம்பித்தாலும் முடியக்கூடிய இடம் கேசவ நம்பியை கால் பிடிப்பான். அதுதான் லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுறார், எம்பெருமானுடைய பாதத்திலே சேவனம் தானே பண்ணிட்டு இருக்கார். அவர் இருக்கக்கூடிய இடம் பெருமாளுடைய திருமார்பு. இப்போ திருமார்பிலேயே சௌக்கியமாக இருக்கலாம் இல்லையோ, ஆனால் மலர்மகள் கை உருட என்று சொல்லும்படியாக அவர் பாத சேவனம் பண்ணுகிறாராம். அதே போல பிராட்டியிடம்தானே கற்றுக்கொள்கிற, இதிலே வரப்போகுது. செய்யாள் செய்யாள் படி செய்யாள் படி காட்டிய பண்புடை என் விற்புருவக்கொடியின் தேசியன் தன்னை சொல்லுகிறார்.
லக்ஷ்மி தேவியை பார்த்துதான் நாயிகாபாவத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டாளை பார்த்துதான் நாயிகாபாவத்தை கற்றுக்கொள்கிறார்கள். லக்ஷ்மி தேவியும் ஆண்டாளுமாக, அதாவது பூதேவியுமாக, ஸ்ரீதேவியுமாக அங்கே சீவைகுண்ட லோகத்திலே பெருமாளுடைய பக்கத்திலே வீற்றிருக்கிறார்கள் ஆதிசேஷ பரியங்கத்திலே. ஆனால் பாதசேவனம் பண்ண ஆசைப்படுகிறார்கள். ஆக நாயிகை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறார்கள். அந்த ரீதியிலே மெல்லடி வேண்டிய மெல்லியல், இவள் மெல்லடி வேண்டிய மெல்லியல், மிருதுவானவள், எம்பெருமாண்டிய திருவடியை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மெல்லியலாக இருக்க வேண்டும், இல்லாட்டா திருவடி கன்று போயிடும். நாமெல்லாம் கையாலே பிடித்தால் அந்த திருவடி தாங்காதாம். ஏனால் திருவடியே ஒரு தாமரைப்பூ, தாமரைப்பூவை கையால் பிடிக்க முடியாது, மெதுவாக ஸ்பர்சம் பண்ணணும். ஆக லக்ஷ்மி தேவியானவர் மலர்மகள் கை வருட அவர் வருடுவாரே தவிர பிடிக்க மாட்டார். ஆனால் அதில் சிவந்து போயிடுமா அந்த திருவடி. மலர்மகள் கை வருட மலர்போதில் சிவந்தன, தொட்டா பூ எப்படி கண்ணி போயிடுமோ அந்த மாதிரி லக்ஷ்மி தேவியினுடைய கைப்பட்டால் அது கன்றி போய்விடும் பெருமாளுடைய திருவடி. லக்ஷ்மி தேவி யாருன்னா தாமரைப்பூவில் இருக்கிறவர், தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய தாமரைப்பூவில் மேலே அவர் இருக்காருன்னா தாமரைப்பூ வாடாமல் இருக்கன்னா அவர் எவ்வளோ மெல்லியலாக இருக்கணும். அதாவது தாமரைப்பூ ஒரு கொல்லியோ, தாமரைப்பூ மேலே பட்சியெல்லாம் வர முடியாது, வண்டு தான் வரும். பெருமாள் அழகாக வச்சிருக்கார். பட்சிகள்லாம் என்ன ஆகும் கேட்டால் மரத்து நுனியில் கிளையில் வந்து உட்காரும், கிளை நுனியில் வந்து உட்காரும், ஆனால் கிளைக்கு ஒன்றாகாது. ஏன்னு கேட்டால் பறவைக்கு கனம் குறையும். நாமெல்லாம் போய் அந்த கிளை பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, கிளை ஒடிஞ்சு போயிடும். அதனால் பறவை உட்காருவதற்கு ஏற்ற மாதிரியாக அந்த பறவைக்கு காலில் பிடிப்பு கொடுத்துருக்கார். அது மாத்திரம் இல்லை பறவைக்கு கனம் குறையும். அந்த மாதிரி ஒரு தாமரைப்பூவில் வண்டு வந்து தேன் சாப்பிட்றதுன்னு கேட்டால் அந்த வண்டு வெயிட்லெஸ், அந்த வண்டு தேன் சாப்பிட்டபடினாலும் தாமரைப்பூக்கு எதுவும் ஆகாது. ரொம்ப கொஞ்சம் குரூரமாக, அதாவது இந்த மிருதுத்தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா தாமரைப்பூ கண்டி போயிடும். பிராட்டி அந்த தாமரைப்பூவில் இருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளோ மெல்லியலாக இருக்கார். அந்த பிராட்டியானவருடைய திருக்கைகள் தாமரைப்பூ போன்ற கைகள் அது இன்னும் எவ்வளோ மெல்லியதாக இருக்கும். அந்த கையினாலே பெருமாளுடைய திருவடியை பிடிக்கிறார்னா அந்த திருவடி கண்டி போயிடுதுன்னா அந்த திருவடிக்கு எத்தனை மார்தமம் இருக்கும் என்பதாக பார்க்க வேண்டும். அந்த திருவடி, அந்த மெல்லடி, அந்த மெல்லடியை ஆசைப்படுபவர்கள் அவர்களும் மெல்லியலாகத்தான் இருக்க வேண்டும். ஆக மெல்லடி வேண்டி எமெல்லியல் மேல், அந்த மெல்லியல்லான தேசிகன்தான். அவர் அத்தனை மிருதுவான ஒரு சுவாவம் படைத்தவர். பொழிவாரணங்கர்தம் பூங்கரும்புந்திய பூமழையே, அப்படி தேவநாத பெருமாள் பக்கத்தில் இந்த நாயிகா பாவத்திலே இவள் பக்கத்தில் நிற்கும்போது அனங்கரான மன்மதர் இருக்கார், அவர் தம்முடைய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே இவருக்கு நாயிகாபாவம் வந்துவிட்டது. பொழிவார், ஒரு அஸ்திரம் போட்டால் போகும் மன்மதருடைய அஸ்திரம், ஒரு பான பிரயோகம் பண்ணால் போகும் உடனே காமத்துக்கு வசப்படுவான்கிறார். ஆனால் இங்கே மழை பொழிஞ்சிருக்க, ராமனுடைய வில்லிலிருந்து எப்படி சரவருஷம் வவருஷ அப்படின்னு சரவருஷமாக வருமோ அதுபோல மன்மதன் பார்த்தாரா அஸ்திர வருஷத்தை பொழிந்திருக்க. பொழிவாரணங்கருதம் பூங்கரும்பு உந்திய பூமழையே, அவருக்கு கருப்புவில் என்று பெயர், கருப்புவில் மலர்கனை காமவேளை. அதனால் அதிலிருந்து பூ மழையாக அவர் பொழிந்திருக்கார், இல்லாட்டா இந்த ஒரு பாவம் வராது. வெறும் சாதாரணமாக ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணால் காமத்துக்கு வசப்படுவார், ஆனால் கொஞ்ச நாள் அவர் மறந்துடுவாராக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, சர வருஷத்தை பூ மழையை பொழிந்திருக்கிறார் என்பதாக. ஏ அனங்கர் என்று சொன்னால் மன்மதன் பொழிந்திருக்கிறார்னா சாதாரண மன்மதன் இல்லை, மன்மத மன்மதன். தாசா மாவீரபூச்சௌரிஹி ஸ்மயமான முத்தாம்புஜாக பீதாம்பரதரஸ்வி சாட்சான் மன்மத மன்மத, மன்மதனையே படைத்தவன். காமனை பயந்த தாதை அப்படிங்கிற, காமனை பயந்த காளை, மன்மதனுக்கே அப்பாவா இருக்காராம், ஆனால் மன்மதனை காட்டில் இளமையா இருக்காராம் அப்படின்னா பெருமாளை அழகாக சொல்ற. கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை, இடவகை கொண்டதென்பர் எழில நீ அனந்தபுரம். அனந்தபுரத்தில் பெருமாளை பார்த்த உடனேயே ரொம்ப அழகாக இருக்கிற இவர் யாருன்னா சந்தேகமே இல்லை மன்மதனுக்கு அப்பா, இவர் மன்மதனை காட்டிலும் அழகாக இருக்கார், அப்போ மன்மதனுக்கு அப்பாவாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னங்க,
மன்மதனுக்கு அப்பா மாதிரி தெரியல, மன்மதனுக்கு பிள்ளை மாதிரி தெரியல, அத்தனை இளமையோடு இருக்காரு. காமனை பயந்த காளைங்கிற அந்த மாதிரியாக சாக்ஷான் மன்மத மன்மதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனைத்தான் சொல்றார். தேவநாத பெருமான் தான், தேவநாத பெருமானே தன் சேவையை தானே கொடுத்து விட்டு தானே அந்த பூ மழையையும் இவர் மேலே பொழிய விட்டுக்கிறான். அதனால் சுவாமி தேசிகனுக்கு இங்கே நாயிகாபாவம் உதயமாயிற்று பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அடுத்த பாசுரம் அற்புதமான பாசுரம். ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்த மர்ந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பணியா வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்கி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கிது நாம் என் கொலென்று பயிலுவமே. தாய்ப்பாசுரம் என்று பெயர். நாயிகாபாவத்திலே தாய்ப்பாசுரம் தோழிப்பாசுரம் என்பதாக உண்டு, தன்னுடைய பாசுரம் என்பதாகெல்லாம் உண்டு. தாய்ப்பாசுரத்திலே பாடுகிறார் சுவாமி தேசிகன். நாயிகாபாவத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார் தேவநாத பெருமானை. பக்கத்தில் அவள் அம்மா எல்லாம் இருக்கா. அம்மா பார்க்கும்போது இவருடைய திருமேனியிலே எத்தனையோ மாற்றங்கள். வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும், உடம்பெல்லாம் வேர்த்தின்றிருக்கு, உடம்பெல்லாம் நடுங்கின்றிருக்கு, திருமேனி எல்லாம் அப்படியே மயிர்கூச்சி எரிஞ்சின்றிருக்கு, வெட்கத்தில் இருக்கு, பெருமூச்சு விடுகிறாள். பார்த்தா தாயாருக்கு என்ன இது தெரியலையே, இது என்ன பாவம், பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு புரியல எந்த பாவத்திலே இவர் இப்படி இருக்கார். பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொலென்று பயிலுவமே, நாம் என்று கொள் இது என்ன இது புரியலையே. இது நாயிகாபாவம். இந்த பெருமானை பார்க்கும்போது சம்யோகமா விப்ரலம்பமா என்னன்னு தெரியல. பெருமாளோடு சேர்ந்து இருக்கும்போது சம்யோகம், பெருமாளை பிரிந்தால் விப்ரலம்பம் நாயிகைக்கு இருக்கும். ரெண்டும் சேர்ந்து வந்திருக்க போல இருக்கு. ஏன்னு கேட்டால் பெருமாளை பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கும். அப்போவே பெருமாளோடு சேர்ந்து இருக்கும்போதே பிரிவு பயம் இருக்கும். இப்படி எல்லாம் கலந்து வந்தா போல இருக்காம். எப்படியானால் சீதா பிராட்டிக்கு அசோகவனத்தில் இருக்கும், சிரிக்கிறார் அழுகிறார் எல்லாம் பண்ணுறார், திடீர்னு பெருமூச்சு விடுறார், கண்ணிலேருந்து ஜலஞ்சலமாக கொட்டின்னு இருக்கு. அதே மாதிரி புனமையில் கண் பணியாக வேர்க்கும், கண்ணில் ஜலஞ்சலமாக கொட்டுறதான் இவருக்கு தேசிகனுக்கு. அதான் அவளுக்கு புரியல. கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரி ஸ்ரவதி சோகஜங்கிற சீதா பிராட்டி அசோகோணத்தில் ஆகாசத்தையே பார்த்துட்டுருக்கா, வேற எதையும் பார்க்கல, புஷ்பங்களை பார்க்கல, பழங்களை பார்க்கல, ராட்சசிகளை பார்க்கல, ராவணனை ஏறெடுத்தும் பார்க்கல, ஆகாசத்தையே பார்த்துட்டுருக்கார். அவருடைய மனோரதம் போயின்னு இருக்கு ஆகாசத்தில், பெருமாள் ராமன் இருக்கிற இடத்துல தேர் போயின்னு இருக்கு, கண்ணிலேருந்து ஜலஞ்சலமாக கொட்டின்னு இருக்கு. ராவணன் வந்து ஏதோ பேசிட்டு திருவடி ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராவணன் பேசிட்டு போனப்புறம் இவரை ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக மேலிருந்து கீழே இறங்கி வந்தார். அப்போ அழகாக பேசுகிறார், அம்மா நீர் யார்? அது ரொம்ப அழகான வார்த்தை. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ சீதா பிராட்டி தானே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அழகாக பேச, நீர் தேவலோகஸ்திரியா, ரிஷி பத்னியா, அப்சரஸ்திரியா, உம்மை பார்த்தால் சாதாரண மானுஷியாக தெரியலையே. நீர் சாட்சாத் எங்கள் பெருமாள் ஸ்ரீராமச்சந்திரனுடைய பாரியையான சீதாதேவியாக இருந்தால் அடியனுடைய பிரணாமங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழகாக பேசுகிறார். அப்போ அழகாக ஒரு கேள்வி கேட்குறார், கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம் புண்டரீ கபலாசாபியம் விப்ரகீர்ணமிபோதகம். தாமரை இலையில் ஜலம் தேங்காது, அப்படியே வந்துருமே. அதுபோல் உம்முடைய திருக்கண்கள்லேருந்து ஜலம் தேங்காமல் வந்துட்டே இருக்கேன். என்ன காரணம்? எல்லாருக்குமே கண்ணில் ஜலம் இருக்கும். கண்ணில் ஜலம் இல்லாமல் யாருக்குமே இருக்காது. எப்பவுமே கண்ணில் ஜலம் இருக்கும். கொஞ்சம் கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாகி அந்த தூசியை வெளியில் எடுத்துருவோம், தானாக ஓரம் தள்ளி ஜலம் கீழே வந்துடும், நீங்கள் கண்ணை கசக்காதங்கோ அப்படிங்கிற டாக்டர்லாம். கண்ணை கசக்கினாதான் உள்ளே போயிடும், ஆனால் கண்ணுக்குள்ளே ஜலம் இருக்குது, அந்த நீரானது தானே தூசியை வெளியேற்றும். அந்த நீருக்கு எப்போ வெளியில் வரணும்னு தெரியும், ஆபத்து வந்தால் வெளியில் வரும், இல்லை ஆனந்தம் வந்தால் ஆனந்த கண்ணீராக வரும், இல்லை துக்கம் வந்தால் துக்க கண்ணீராக வரும், எப்படி வேணா வரும். இப்போ
பிராட்டிக்கிட்டு திருக்கண்லேருந்து வரக்கூடிய ஜலம் என்னன்னு கேட்டால் தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாத மாதிரி இங்கே ஒட்டாதோ அப்படிங்கிற மாதிரி அத்தனை ஜலம் கொட்டின்னு இருக்கான். கிமர்த்தம் தவ நேத்ராபியம், ஏன் எதுக்காக இத்தனை கண், என்ன காரணம் கேட்குற, ஏம்மா அழுதுன்னு இருக்கே. கிமர்த்தம் சொன்னார் இல்லையா, பெரியவாச்சா பிள்ளை அழகாக ஒரு வியாக்கியானம் சாதிச்சா, ஆரை குடிபறிக்க இப்படி கண்ணீரும் கம்பலையுமாய் நிற்பது. ஆரை குடி வேற இருக்க, நீர் அழுதார்னா அந்த இடத்துல ராவணனுடைய குடி வேறற்று போயிடுமே, உம்முடைய கண்ணேன் ஜலம் வரலாமா? மனுஸ்மிருதியில் மனு சொல்றார், யாருடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் கண்ணிலேருந்து ஜனம் வருதோ அந்த கிரகத்தில் எந்த நல்ல காரியமும் நடக்காதுன்ற, இவர்களுக்கு துக்கம் இருக்கக்கூடாது. அங்கே கிரகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு துக்கம் இருக்குமானால் அங்கே நீ எந்த நல்ல காரியம் பண்ணாலும் எந்த தேவதைக்கும் திருப்தி வராது. எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே, எங்கே அவர்கள் சந்தோஷமா இருக்காளோ ரமந்தே தத்திர தேவதா. அப்படி இருக்கச்சு பிராட்டி மாதிரி ஒரு பதிவிரதையானவள் ஒரு இடத்துலே வந்து கல்ல ஜலம் விட்டுன்னு இருக்காருன்னா அந்த இடத்துக்கு நாசம்தான். ராவணனை குடியோட வேற இருக்க நீர் இப்படி இருக்கேங்கிற அர்த்தத்தில் யாரை குடி வேற இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன் பெரியவாச்சான் பிள்ளை, ஆரை சேத்தனராக்க என்கிற, இல்லை யாரை சேத்தனராக்குவதற்காக அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நீ மனுஷனாக இருக்கணும்னா கண்ணில் ஜலம் விடணும். எப்போ பெருமானுடைய வியோகத்தில், பெருமானை பிரிஞ்சு இருப்பானால் கண்ணில் ஜலம் வந்தால் நீ மனுஷன், இல்லாட்டா இந்த பாவம் இல்லாமல் என்ன மனுஷன். சேத்தனன்னா இப்படி இருக்கணுமா? பகவத் வியோகத்திலே கண்ணீரும் கம்பளையுமாய் இருப்பதிலே சேத்தனனுடைய ஸ்வரூபம். பகவானை விட்டு பிரிஞ்சால் கொஞ்சம் அழ முடியுமா? வயசான காலத்தில் கோயிலுக்கு போக முடியலன்னு ஆற்றுல உட்காந்து அழுதுன்னு இருந்தார் ஒருத்தர், அவர் சேத்தனன். கோயிலுக்கு போக முடியலேன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கார். பெருமாளை சேவிக்க முடியலேன்னு கஷ்டம் இருக்குமானால், இப்போ சேத்தனா அறிவு இருக்கு உனக்கு, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு மனசு இருக்கா, உனக்கு கண்ட ஜலம் இருக்கானா அதுக்கு சாட்சி, இல்லாட்டா நீ பாராங்கல். இரும்பு போல் வலிய நெஞ்சங்கிற, இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம், இரும்பு போல இருக்கக்கூடாது, மரம் போல இருக்கக்கூடாது, பாறை போல இருக்கக்கூடாது, மனுஷனுடைய மனசு தானே. அப்படி ஒரு தய வேணும், ஒரு அன்பு வேணும் அப்படின்னா அது இந்த சமயத்தில் தெரியுமா? பகவான் கிட்ட பக்தி இருக்கணும்னா இந்த சமயத்தில் தெரியும். அதனால் சீதா பிராட்டி என்ன சொல்கிறாருன்னு கேட்டான்னா, பகவத் வியோகத்திலே கண்ணீரும் கம்பளையுமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக அபிநயம் பண்ணிட்டு இருக்க. அவருக்கு துக்கம் கிடையாது, அவருக்கு பிரிவு கிடையாது, பெருமாளோட தான் இருக்க. ஆனால் நமக்காக காண்பிப்பதற்காக அபிநயம் பண்ணுறாராம் பெருமாளும் பிராட்டியுமாக. ஆரை சேத்தனராக்க, அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இங்கே நமக்கு காண்பிக்கிறார், சாட்சாத்தாக இருந்து காண்பிக்கிறார், கண்ணீரும் கம்பளையுமாக இருக்காராம். கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம் புண்டரீ கபலாசாபியாம் விப்ரகீர்ணமிவோதகம் என்பது ஒரு ஆச்சரியமான வார்த்தை ஸ்ரீமத் ராமாயணத்திலே. அதே போல கண்பனியா, இதை வச்சுதான் ஆஞ்சநேயரை கண்டுபிடி, அழகான விஷயம். ஏன்னா இது சுரூபங்கிற நிவாச்சம்பளை அழகா சாதிக்கிற, நீ மனுஷனா நீ சேத்தனா இதை வச்சு கண்டுபிடிக்க. திருவடி கிட்ட சீதா பிராட்டியை தேடி வருவதற்காக வானரங்கள் அனுப்பிச்சா, திருவடியும் அவன் போனான். இவர் தான் இங்க லங்கைக்குள்ள வர்ற, யார் சீதா பிராட்டி, எப்படி இருப்பார், ஏதாவது அடையாளம் வேணும் இல்லையோ, அடையாளம் சொன்னாரானா ஒன்றும் சொல்லலை. பொதுவாக இவரை காணவில்லை என்று சொன்னால் அவருக்கான அங்க அடையாளங்கள்லாம் சொல்லுவார், அஞ்சடி இருப்பார், அஞ்சடி 3 இன்ச்சு, இந்த உடை தரித்திருந்தார், இந்த வெட்டு காயம் இருக்கும் இன்னும் சொல்லுவார், ஒன்றுமே சொல்லலை. சீதா பிராட்டி தேடிட்டு வரணும், அவ்வளோதான். மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டார் பெருமாள். நேரம் இங்கே வந்தா எப்படி கண்டுபிடிப்பார்? அதான் அந்தப்புரத்தில் போய், ராவணனுடைய அந்தப்புரத்தில் போய் தேடுறவர் அங்கே மந்தோதரியை பார்த்து பிரமிச்சு போயிட்டார். இவருடைய அழகை பார்த்து இவர் சீதா தேவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சுவிட்டார், நினச்சி சந்தோஷப்பட்டார். அங்கிருந்து ஒரு கம்பத்து மேலே ஏறி குதித்து தன்னுடைய வாளையை எடுத்து தானே முத்தமிட்டு கொண்டாராம். ஆஸ்போட்டைய அமாச சுச்சும்ப புச்சம், சீதாதேவியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அடுத்த கணத்திலேயே இவர் சீதாதேவி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, சீதாதேவி இப்படி ஆனந்தமாக சயனத்திலே இருக்க மாட்டார். பெருமானை பிரிந்து இருக்கிற சீதாதேவி சந்தோஷமா இருக்க மாட்டார்.
சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், கட்டில படுத்துக்க மாட்டார். அதனால இவர் சீதாதேவி இல்லை துக்கப்பட்டு இருப்பார்னு வச்சு இவர் கண்டுபிடிக்கிறார். அதான் புத்திமத்தாம் வரிஷ்டம். அப்படியாக அந்த தான் சொரூபம் சேத்தனனுக்கு. அதை காண்பிக்கிறாராம். அதே நிலையிலே பிராட்டி இருந்த நிலையிலே இங்கே தேசிக நாயகி இருக்கிறார். அதனாலே கண் பணியாங்க. கண் பணியா வேர்க்கும் உகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்கு வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொலென்று பயிலுவமே. பெருமூச்சு விடுற இந்த அழகு எனக்கு கிடைக்கணுமே, நான் எப்பவுமே சேவிச்சுட்டே இருக்கணுமேன்னு இங்க பக்கத்துல இருக்கும் போதும் பண்டிவரை நாம் காண்பது எவ்வூரில் என்கின்றாளாலும் திருமங்கையாழ்வார் பாட்டில் பெருமாள் நேர சேவிக்கிறார் திருக்கண்ணபுரம் பெருமாள் பண்டிவரை. முன்னே எங்கேயோ பார்த்துருக்கேனேங்கிறார், இப்பதானே சேவிச்சுட்டு இருக்க, முன்னே எங்கேயோ பார்த்துருக்கேன், நான் அன்னன்னைக்கு சேவிச்சா அன்னன்னைக்கு புது புது சேவை. ஆர்க்கும் கருணை பொழிவான். இந்த ஒரு அனுபவத்தை தேவநாத பெருமான் கொடுக்கிறாரு. இந்த யாருக்கும் கொடுக்கிறாருன்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார், மொத்த பேருக்கும். ஆனால் தேசிகனுக்கு தான் வந்திருக்க நாயிகாபாவம். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கா பூலோகத்தில் பிரத்யட்சமாக வந்து நிற்கிறாரு, தேசிகனுக்கு மாத்திரம் இல்லையே. ஆர்க்கும் கருணை பொழிவான் அயிந்தையில் வந்த மறந்த கார்கொண்டல். இன்னொரு அர்த்தம் ஆர்க்கும் கார்கொண்டல், மேகமானது சப்தம் இடும் இல்லையா, அந்த மாதிரி மாமேகம் சரணம் விரத அப்படிலாம் சொல்லிட்டு தூதனுமாய் தூதனுமாம் நாதனுமாக நின்று இங்கே வந்து நிற்க விரும்பல சொல்லிட்டு வந்திருக்க. நான் மழை பொழிய போறேன், மேகம் எப்படி சப்தம் போடுமோ மாதிரி என்னை சரணாகதி செய்யுங்கள்னு சப்தமிட்டுட்டு வந்திருக்கார். கருணையை பொழிகிறும் மழை, இது மழை பொழியும் போது மேகம்தான். கார் ஒப்பார் கருணை மழை பொழிந்திருங்கால். அந்த மாதிரியாக ஐந்த இல் வந்து அமர்ந்த அங்கிருந்து இங்க வந்தார். மேகமானது வந்துட்டு அப்படியே போகும், நிக்காது ஒரு இடத்துல. மேகம் ஒரு இடத்துல நிக்காமல் அப்படியே போயிட்டே இருக்குமே. ஆனால் இந்த மேகம் என்ன பண்ணித்தேன்னா திருவேந்தபுரம் வந்தது, ஒரு மலை இருக்கு, அந்த மலை பக்கத்துல வந்தது, வந்துட்டு அங்கேயே நின்றுடுச்சு. ஐந்த எல் வந்த ஏன்னா யாருக்கும் எல்லாருக்கும் வேணும். இப்பதான் எல்லாரும் இருக்காளுன்னா இப்ப இருக்கிறவாளுக்கு போறாது, பின்னானார் வணங்கும் செய், பின்னாடி வருவாளுக்கும் வேணும், அவளுக்கும் போறாது, அடுத்தும் பின்னாடி வரவளுக்கும் வேணும்னு சொல்லி தலைமுறை தலைமுறையாக நம் எல்லாருக்குமாக இனியும் பின்னாடி நம்முடைய சந்ததிகளுக்காக எல்லாருக்கும் கருணை வழியை பொழிவதற்காக வந்திருக்காராம். ஐந்த எல் வந்த மறந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமயில் கண்பணியா. அந்த மேகத்தை பார்த்த மயிலாக இருக்கார் காதல் புனமை. மேகத்தை பார்த்தா மயிலுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்தத்திலே கூத்தாடும். அந்த மாதிரியாக இந்த தேவநாதனை பார்த்தாலே ஆனந்தத்திலே ஆடக்கூடிய மயிலாக இங்கே சுவாமி தேசிகன் இருக்கார், காதல் புனமயிலாக இருக்கார். புனமயிலுங்கிறார் ஆண்டார், புனமையிலே போதராயிரு. என்ன கேட்டால் முகில்வண்ணன் பெயர் போன்ற அந்த பாட்டு, அழகான பாட்டு. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை வாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளம் சிலம்பினகான் போதரை கண்ணினாய். இந்த பாட்டில் கனைத்திலங்கற்றுமை. ஆக முகில்வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ கற்றுக்கிறவை. புற்றரவல் குல் புனமயிலே போதராய். இந்த புனமயில் சொன்னார் இல்லையா, அழகா சொல்ற, புனமயிலே நீ எழுந்துரு, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து உங்காத்துக்கு வந்திருக்கா. முகில்வண்ணன் பெயர் பாட, இங்க வந்து மேகவண்ணன் பெயரை பாடின்னு இருக்கா. நீ இன்னையே சிற்றாதே பேசாதே, நீ இன்னையும் பேசாம இருக்க, நான் இன்னையே அசையாம இருக்க. ஒரு மயிலானது மேகத்தை பார்த்தா உடனே ஆடணுமே, நீ ஆடலையே, நீ பேசலையே, ஏன் பேசாமல் இருக்க, ஆடாமல் இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஆண்டாள் அன்னைக்கு கேட்டார் இல்லையா ஒரு நாயகியை பார்த்து, அந்த நாயகி தான் இப்போ தேசியனா வந்திருக்கார் போல இருக்கு. ஏன்னா இந்த புனமையில் இந்த புனமையில் பெருமாளை பார்த்து ஆடுகிறது, பெருமாளை பார்த்து பேசுகிறது, பெருமாளை பார்த்து பாட்டு பாடுகிறது. செல்வ பெண்டாட்டி அப்படின்னு நாயகியா சொல்லிருக்காரு இல்லையா, நீ எற்றுக்குறங்கும் பொருள்னு. அதனால உறங்காத பொருளாக சுவாமி தேசிகன் இங்கே வந்து இந்த பாவத்தை நமக்கு கொடுத்துருக்கார். வெற்புடனோடொன்றி ஐந்தையில் வெவ்வின தீர் மருந்தொன்று
அற்புதமாக அமர்ந்தமை கேட்டருள் வேண்டி நிற்க பற்பிலமர்ந்த செய்யாள் படி காட்டிய பண்புடை எம் விற்புருவக் கொடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனமே. விற்புருவக் கொடியாம் இந்த பெண், வில்லை தொலைத்த புருவத்தாங்கிற வில்லு மாதிரி வளைந்திருக்கக்கூடிய புருவம் இது, பிரம்மாஸ்திரம். அவர் சொல்றார் பெருமாள் ஒரு அஸ்திரம் போட்டார்னா பதிலுக்கு பிரம்மாஸ்திரம் போட்டிருக்காராம், இதுக்கு அவர் அடிபட்டே ஆகணும். இந்த விற்புருவ கொடிக்கு அடிபட்டே ஆகணும் அவர். விற்புருவ கொடிக்குனர் இங்கே பற்பில் அமர்ந்த செய்யாள் படி காட்டிய பண்புடை. பல பாடங்கள் இருக்கு. பற்பில் அமர்ந்த செய்யாள் அப்படின்னா தாமரை பூவிலே இருக்கக்கூடிய செய்யாள் பிராட்டியார், சிவந்த திருமேனியுடையவர், அவளுடைய படியிலே தேசிகன் இருக்கார். பிராட்டி எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறாரோ அதே ரீதியிலே தானும் அனுபவிக்க வேண்டும் என்பதாக நாயிகா பாவத்திலே இருக்கக்கூடிய பண்பு உடை, அந்த நாயிகா பாவம் என்கிற பண்பை உடையவர். என் விற்புரு அனுபவிக்க முடியுமா கேட்டால் இவருடைய வில் புருவ கொடி இருக்கொல்லியோ அதுக்கு எம்பெருமான் தோற்று வந்தாக பிரம்மாஸ்திரத்தை கையில் வச்சுருக்கார். பற்பில மறந்த செய்யாள் படி காட்டிய பண்புடை இல்லை தாமரைப்பூவை மறந்தவன் ஒரு பாடம். தாமரைப்பூவையும் மறந்துட்டு வந்திருக்காராம் பிராட்டியானவர் இங்கே சந்நிதியில் பெருமாள் திருமார்பில். ஆஹா, அந்தபடியிலே தேசிகன் இருக்கார். எப்படின்னு கேட்டா வெற்புடனோடொன்றி ஐந்தையில் வெவ்வின தீர் மருந்தொன்று. திருவேந்திபுரத்தில் ஒரு மலை ஔஷதகிரின் பெயர். அந்த மலையில் நிறையா மருந்துகள்லாம் இருக்குது. மலைனாலே ஔஷதங்கள் நிறையா இருக்கும். இது எங்கே விசேஷமான மலை இது. அங்கே சஞ்சீவி மலையிலிருந்து பேர்ந்து வந்த மலை என்று சொல்கிறார்கள். அதனால் பலவிதமான ஔஷதங்கள்லாம் இருக்கான். எல்லா ஔஷதத்தை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து ஒன்று இருக்குது, அதுக்கு தேவநாதன் பெயர். மலையோடு ஒட்டி இருக்கு. இது சம்சார நோயை தீர்க்கக்கூடிய மருந்து, சாதாரண மருந்து கிடையாது. இது வெற்புடனோடொன்றி மலையோடு ஒட்டி, அந்த மலையே விசேஷமான மலை. அந்த மலைக்கே பிரபத்தே தம் கிரிம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரக்யாதம் ஔஷதகிரிம் பிரணவந்தி தேவாகங்கிற இங்கே ஔஷதகிரி தேவர்கள்லாம் சேவிக்கிறது. ஏன்னா தீர்த்தைர் விரதம் விரிஜன துஷ்கிருதி நாசன் ஆறுகைகி, எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள். அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நம்மளுடைய பாபத்தை நாசம் பண்ண போய் அப்படிலாம் இருக்கக்கூடிய உயர்ந்த இந்த மலையை தேவர்களெல்லாம் சேவிக்கிறார்களா. அந்த மலையில் பெருமாளிலே மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பெருமாள், மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மேகம் இங்கே தேவநாத பெருமாள். அந்த மலையை ஒட்டி ஐந்தையிலே வெவ்வின தீர் மருந்து ஒன்று, அழகான ஒரு மருந்து, நம் பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய மருந்து ஒன்று, ஒரே மருந்து. பல வியாதிக்கு பல மருந்து கொடுப்பார்கள் ஆஸ்பத்திரியில் பார்த்தா, ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா இது கைக்கு, இது காலுக்கு, இது முதுகுக்கு, என்னென்ன வலிக்கிறதுனா கை வலிக்கிறதுனா அதுக்கு ஒரு மருந்து, நெஞ்சு வலிக்கிற மாதிரினா அதுக்கு ஒரு மருந்து, ஒன்று ரெண்டு மூணும் கொடுத்தேன். இந்த மொத்தத்தையும் சாப்பிடு அப்படின்னா உடனே இவன் கேட்டான், சார் இது எதுக்கு அப்படின்னா, இது முதுகுக்கா, இது கைக்கா அப்படின்னா, எதுக்காக இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீ சாப்பிடுன டாக்டர், எனக்கு தெரிய வேண்டாம், ஆனால் அந்த மருந்துக்கு தெரியுமா கேட்டான். ஏன்னா நான் எங்கே போனோம், முதுகுக்கு போனோமா, கைக்கு போனோமா, காலுக்கு போனோமா, மருந்துக்கு தெரியுமா கேட்டான். ஆனால் பல பாபங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து சுவாமி தேசிகன் அழகாக சொல்கிறார். மாம் ஏக்கம் சரணம் விரதன் இருக்கொல்லியோ, ஏக்கம் அதான் இங்கே ஒன்று, சகல பாபங்களையும் போக்குவது. அங்கே என்னன்னு கேட்டால் சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் விரத அகந்தோ சர்வ பாபேபியா. நீ எல்லா உபாயங்களையும் விட்டுடு, என்னை ஒருத்தனை பிடிச்சிக்கோ, எல்லாத்துக்கும் பதில் ஒன்று. சர்வ பாபேபியா, எத்தனை பாபங்கள் இருக்கோ எல்லா பாபத்தையும் போக்குவதற்கு ஒரே மருந்து. ரெண்டு இடத்துலையும் சர்வ சர்வன் போட்டு நடுவில் ஏக்கம்னு போடுற பாருங்க, அதுக்காக மொத்தத்துக்கு சேர்த்து இது ஒன்று தான், ஒன்றே ஒன்று போகணும். அந்த மாதிரியாக வெவ்வின தீர் மருந்து ஒன்று அற்புதமாக அமர்ந்தமை. ஆச்சரியமாக இந்த மருந்து நம்மை தேடி வந்திருக்கு, நாம் போய் தேடி போகணும், இந்த மாதிரி மருந்து எங்கே கிடைக்கும். அப்படி இந்த மருந்து செடியெல்லாம் இருக்கொல்லியோ, இதெல்லாம் தேடி பார்க்கறது ஒரு பிரக்கிரியை உண்டு. முன்காலத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா, இதை அங்கங்கே போய் தேடி பார்ப்போம், அது பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காதான். ஆயுர்வேதத்தில் மருந்து தேடுறதை பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்கா. யாம் ஓஷதிமிவ
பெருமாள் டி தேடிந்து போயின்னு இருக்கார். பெருமாள் லக்ஷ்மண பெருமாளுமாக சீதா பிராட்டி எங்கே இருப்பார் அப்படின்னு, சீதா பிராட்டியை பிரிஞ்சுட்டார் காட்டில் எங்கே இருக்காருன்னு. அப்போ ஜட்டாயு சொல்கிற வார்த்தை இது, நீர் ஓஷதியை தேடுற மாதிரி யாரை தேடின்னு இருக்கீரோ? சா தேவி, அந்த தேவியானவர், மமச்ச பிராணாகா, என்னுடைய பிராணனானது, உபயம் ராவணே நகிருத்தம், ராவண ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அழகான வார்த்தை, என்னுடைய பிராணன் யாரை தேடின்றவர், யாம் ஓஷதிமிவா அன்வேஷி அப்படின்னு ஒரு நீர் தேடின்றிருக்கோம். ஓஷதியை தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சஞ்சீவி மலையில் அங்கே இந்த விசல்ய கரணி, சந்தான கரணி, சஞ்சீவ கரணின்னு மூணு ஓஷதிகள், அந்த ஓஷதியில கொண்டு வரணும்னு திருவடி தேடுறார் தேடுறார் தேடுறார், கிடைக்கல. கடைசியில் மலையே பெயர்த்துட்டு வந்தார். இதுதானே கதை இருக்கு, சட்டுன்னு கிடைக்காது, அது பிரகாசிக்கிற ஓஷதி வேற, அந்த ஓஷதியே கிடைக்கலையாம். அப்படி இருக்கும்போது இந்த மருந்து இருக்கே, இது அற்புதமாக நாம் இருக்கிற இடம் தேடி அது வந்திருக்கு. அதாவது நாம் எந்த மருந்தை தேடி போன்றோமோ அது வந்து நம்ம காலை சுற்றி தான். அழகாக மலையாளத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அன்வேஷிச்சு போன வள்ளி காலை சுற்றி. ஒரு ஒரு மருந்தை தேடி போனானா அவன், அப்படி இப்படி பாடிட்டு போய் கடைசியில் அந்த மருந்தே அவன் காலை சுற்றி தான், சுற்றி தான் இப்படி இருக்கணும். அந்த மாதிரியாக நாம் எதை தேடி கண்டுபிடிக்கணுமோ அது நம்ம இடத்துலே தானே வந்திருக்கு, அற்புதமாக, அதுவும் அற்புதமாக வந்திருக்கு. அமர்ந்தமை கேட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம அதை பார்த்தா இதையே மோகிச்சு நிற்கணும் போல இருக்கு. அருள் வேண்டி நிற்க, இதை கேட்டு இதுக்கு அருள் வேண்டி நிற்க, பற்பில மருந்த செய்யாள் படி காட்டிய பண்புடை, எம் விற்புருவ கொடிக்கு ஓர் விளங்காமயல் பெற்றனமே. ஆச்சரியமான ஒரு மயல், ஒரு காதல், ஒரு அன்பு இது இருக்கு என்பதாக சொல்ற. இங்கே இதே மாதிரி இன்னும் ஏழு பாசுரங்கள் இருக்கின்றன, பாக்கியம் இருந்தா கிடைக்கும். ஓஷதி மாதிரி தான் இருக்கு. சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகளில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் கூட ஒரு விதத்தில் ஓஷதி மாதிரி தான் இருக்கு, சட்டுன்னு கிடைக்காது. தேசிகனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். எத்தனையோ அர்த்தங்கள் சாதிச்சிருக்க, அவர் அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். இங்கே நாயிகாபாவத்திலே தேவநாயக பஞ்சாசத்திலே மேலிருந்து அனுபவிக்கிறார், முக்கத்திலிருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் அனுபவிக்கிறார். அங்கேயும் நாயிகாபாவம் அழகு. ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாத்தம் ஆபீஷயோ ஆபீரயோஷிதனுபூதம் அமர்த்தியநாத வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மே. பெருமாளுடைய திருப்பவள செவ்வாய், அதை பார்க்கும்போது நாயிகாபாவம் வந்துடும். மெதுவாக அப்படியே அனுபவிச்சுட்டே வந்தார். காந்தம் முகம்லாம் அனுபவிச்சார், அழகான முகமாக இருக்குன்னு. அந்த செவ்வாயை பார்த்த உடனேயே ஆண்டவருடைய பாவம் வந்துடும். திருப்பவள செவ்வாய் தான் தித்து திருக்குமோ, மறுப்பு சித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன், சொல்லாழி வெண்சங்கே கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு. என்ன வாசனையாக இருக்கும், கற்பூர வாசனை இருக்குமா, கமலப்பூ வாசனை இருக்குமா? ஆனால் கற்பூரத்துக்கும் கமலப்பூவுக்கும் வாசனை இருக்குமே தவிர தித்திக்குமா? ஆனால் இது தித்திக்குமே, வாசனையும் இருக்குமே, தித்திக்கும் தித்திக்குமே, மிருதுவாகவும் இருக்குமே அப்படின்னு ஆண்டாள் பரவசமாயி, இது எப்படி இருக்குன்னு தெரியலையே, இது இன்னும் அனுபவிக்கலையே, எப்படி இருக்குன்னு கேட்கணும்னா யாரை கேட்கணும் அப்படின்னா, யார் இதை அனுபவிச்சிருக்காளோ அவளை தானே கேட்கணும். பெருமாளுடைய திருப்பவள செவ்வாயை யார் அனுபவிச்சிருக்கான்னு பார்த்தா, சொல் ஆழி வெண் சங்கே, சங்கே நீ தானே அனுபவிச்சிருக்க, சங்கெடுத்து தானே ஊதுறான், மடுத்தூதிய சங்குலி. அப்போ நீ அனுபவித்திருக்கிறாயே, நீ சொல்ல வேண்டும் எனக்கு, சொல் ஆழி வெண் சங்கே, அந்த திருப்பவள செவ்வாய் எப்படி இருக்கும், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்பதாக அதன்கிட்டே கேட்கிறார். பாஞ்சஜன்யத்தை பத்மநாபனோடும் ஆய்ந்த பெரும் சுற்றமாக்கிய வன்புதவை ஆண்டாள். சுவாமி தேசிகன் பார்த்தார், சங்கபதி மாத்திரம் இல்லை, கிருஷ்ணாவதாரத்திலே வம்சேன புல்லாங்குழலுக்கு தெரியும், ஐ முரளி முகுந்த ஸ்மேர வக்ராரவிந்த பிரணய மதுர சஜ்ஞே துவாம் பிரணம் யாத்ய யாச்சே அப்படிங்கிற லீலா சுகர். ஐ முரளி, ஏ வேணுவே உன்கிட்ட கேட்கிறேன், ஏன்னா முகுந்தனுடைய திருப்பவள செவ்வாய் ரசம் உனக்கு தானே தெரியும். அப்படியே புல்லாங்குழல் ஊதும் போது
எம்பெருமானுடைய வாயிலிருந்து ஊறக்கூடிய ஒரு ரசம் இருக்கே ஜலம், அது புல்லாங்குழல் துளைகள் ஒரு மகம் அந்த அளவு ஈடுபட்டு ஊதரானா. அப்போ உனக்கு தானே தெரியும். அப்போ தேசியம் ரெண்டையும் சேர்த்தார். வம்சேன சங்கபதி நாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ஆருண்ய பல்லவித யௌவத பாரிஜாதம். ஆண்டாள் சொன்னார், ரெண்டு சொல்லியிருக்கார், ஒன்று வாய்ச்சுவையும் நாற்றமும், ஒன்று வாய்ச்சுவை இன்னொன்று நாற்றம், நான் வாசனைன்னு அர்த்தம், நம்ம வாயில நாற்றம். ஆனால் அங்கே எம்பெருமான் திருவாயிலே நாற்றம்னா வாசனைன்னு அர்த்தம். அங்கே ரெண்டையும் கேட்டார், மூணாவது ஒன்று இருக்குது, வாய்ச்சுவை மாத்திரம் இல்லை நாற்றம் மாத்திரம் இல்லை, தொடனும் இல்லையா, பிம்பாதரம் ஸ்பிருஷதி, தொட்டு பார்த்தா ஒரு மார்த்தவம் அப்படின்னு ஒன்று இருக்கே, அதுவும் அந்த எம்பெருமானுடைய திருப்பவள வாயிலே இருக்கக்கூடிய மார்த்தவம் எங்கே இருக்காது. நாச்சியார் விட்டு போன அந்த விஷயத்தையும் சேர்த்துண்டார் இங்க. ஆருண்ய பல்லவித யுவத பாரிஜாதம், ஒரு தளிர், தளிர் போல யௌவனம் அப்படிங்கிற ஒரு விருட்சத்திலே, ஒரு மரத்தில் தளிர் எப்படி இருக்கும், அது மாதிரி எம்பெருமானுடைய யௌவனம்ங்கிற ஒரு விருட்சத்திலே, பாரிஜாத விருட்சத்திலே தளிர் போல இருக்கான் இந்த திருப்பவளம். ஆபீரயோஷித் அனுபூதம், இதை அன்னைக்கு கோபிகாஸ்திரிகள் எல்லாம் அனுபவித்தார்கள் என்பதாக ராசக்கிரீடை கோத்தபோது எல்லாருமே கண்ணனுக்குடன் அனுபவித்தார்கள், தழுவி அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் அவர்களையும் சேர்த்து கொண்டார், ஆண்டாளையும் சேர்த்து கொண்டார். பம்சேன சங்க பத்தினா ச நிஷேபி தந்தே பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மே. என்னுடைய புத்தி இருக்கே, எம்பெருமானுடைய செவ்வாய்தானே அது, சிவப்பாக இருக்கக்கூடிய வாய்தானே, அது போல சிவப்பாக இருக்கணும் என்னுடைய மதி, அது சிவப்பாக இருக்குது. ராகவதி ரெண்டர்த்தம், சிவப்பாக இருக்கு, ராகம் அப்படின்னால் அனுராகம் பிரேமம் என்ற அர்த்தம். பத்மாலயா வலய தத்த சுஜாத ரேகே தொற்காந்தி மேச்சகித சங்க நிபே மதிர்மே விஸ்மேர பாவ ருச்சிதா வனமாலிகேவ கண்டே குணி பவதி தேவபதே த்வதீயே. எம்பெருமானுடைய அந்த கழுத்து, திருக்கழுத்தை பார்க்கும்போது என்னுடைய மனசானவள் தானே ஒரு நாயிகையாக மாறி அந்த திருக்கழுத்திலே இருக்க ஆலிங்கனம் மண்ணுண்டு அதிலே தொங்கி கொண்டிருக்கிறாள். கழுத்தர தொங்குறான், அந்த அளவு ஆலிங்கனம் சாதாரணம் கிடையாது, தொங்கி கிடக்கிறாள் இங்கே. வனமாலிகேவ, வனமாலிகை, இப்போ கழுத்திலே தொங்குற அனுபவம் இருக்கோ, அது யாரை கேட்கணும்னா வனமாலையை கேட்கணும், வைஜெயந்திங்கிற வனமாலை இருக்காரு அவரை கேட்கணும். எப்படி இதுக்கு சங்கத்தை கேட்கணுமோ அந்த மாதிரி வனமாலிக்கையை கேட்கணும். கண்டே குணி பவதி, உன்னுடைய கண்டத்திலே ஒரு அழகான மாலையாக என்னுடைய மனசு அப்படியே தொங்கி கிடக்கிறது. அப்படி அங்கே என்ன இருக்குன்னு கேட்டா கண்டத்தில், பத்மாலயா வலய தத்த சுஜாத ரேகே, பிராட்டியினுடைய, பெரிய பிராட்டியாருடைய கை வலை அடையாளம் கண்டத்திலே இருக்கான். வரதராஜ வம்சாசத்திலே சொன்ன அதே விஷயம் இங்கே, பெரிய பிராட்டியாருடைய கையிலே சயனித்துக் கொண்டிருக்க அப்படின்னாலே கை வலை அடையாளம் கண்டத்தில் இருக்கு. அதை நான் அனுபவித்தனங்கிறேன், லேசாக உறுத்தணும், என்ன மிருதுவாக இருக்கணும், நடுவில் உறுத்தம், என்ன உறுத்துறது அப்படின்னா அந்த வலை அடையாளம். தொட்காந்தி மேச்சகித சங்க நிபே மதிர்மே, சங்கம் போல் அழகாக இருக்கான், பல பலன் பிரகாசமாக இருக்கு, சங்கம் போல் அழகாக இருக்கு அப்படி சொல்லலை, இந்த கழுத்து போல சங்கம் அழகாக இருக்குங்கிற. சங்க நிபே மதிர்மே விஸ்மேர பாவ ருச்சினா வனமாலிகேவ கண்டே குணி பவதி தேவபதே த்வதீயே. ஆஜானுலா லம்பிபிஹி அலங்கிருத ஹேதி ஜாலைஹி ஜாகாதராஜி ருச்சிரைஹி ஜித பாரிஜாத்தைஹி சித்ராங்கதைஹி த்ரிதச புங்கவ ஜாத சங்கா த்வத் பாஹுபிஹி மம திருடம் பரிரப்யதே தீஹி. அடுத்து எம்பெருமானுடைய கைகள், திருக்கைகள், நாலு கைகள், அதை பார்த்த உடனே இந்த நாயிக்கையானவர் என்ன பண்ணார்னா அந்த நாலு கைகளுக்கும் இடையிலே தன்னை அப்படியே குடுத்து கொள்ள எம்பெருமான் அப்படியே அவளை ஆலிங்கனம் பண்றான். என்னுடைய மனசானது நாயிக்கையாக மாறி கைகளுக்குள்ளே புகுந்து விட்டது. அப்ப எம்பெருமான் தொட் பாகுபிஹி, அந்த கைகளாலே மம திருடம் பரிரப்யதே, இறுக்கமாக ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். வெறுமை இல்லை, சாதாரண ஆலிங்கனம் பண்ணா போறாது, இறுக்கமாக ஆலிங்கனம் பண்ணிக்க என் மனச, என்னை இருக்க கட்டித்தழுவும் சொல்றான். அதாவது
அழகா சொல்றார், ஜனஸ்தானத்திலே 14,000 பேரை பெருமாள் ஒருத்தராக இருந்து வதம் பண்ணிட்டு வந்தார். பிராட்டிக்கு பதபதைப்பு, ஒருத்தராக போயிருக்கார், 14,000 பேர் இருக்கா. அதுவும் இல்லாமல் ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் வேற கொடுக்கணும். அப்போ என்ன பண்ண போறாரோ அப்படின்னா, பெருமாள் வந்து சத்துருக்களை எல்லாம் ஜெயிச்சு ரிஷிகளுக்கு அபயம் கொடுத்து ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண அப்படி வீரலட்சுமியோட பெருமாள் வராரா? தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அலிங்கனம் பண்ணிண்டாரா பிராட்டி. இப்போ வால்மீகி அழகா சொல்ற, பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு, அதாவது பிராட்டி பண்ண ஆலிங்கனம். இந்த ஸ்லோகத்தை நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும். என்ன கேட்டா, அன்னைக்கு சீதா பிராட்டியானவர் பெருமாளை எப்படி ஆலிங்கனம் பண்ணார்னா, கல்யாணமாய் 25 வருஷமா இருக்கு. இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட இத்தனை திடமா ஆலிங்கனம் பண்ணிக்கலையா, அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். ஏன்னா சத்ருஹந்தாரம் மகரிஷியா, எனக்கா இத்தனை பேரை வதம் பண்ணிட்டு வந்திருக்காருனா ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும், எனக்காக படாது பாடுபட்டு வந்திருக்காருனா அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும், எனக்காக என் குழந்தைகளான மகரிஷிகளை காப்பாற்றி கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும். அதனால 25 வருஷம் இல்லாத ரீதியிலே பர்த்தாரம் திருடமாக பரிஷஸ்வஜே அப்படிங்க சுவாமி தேசிகனும் சாதிச்சார். அப்படியானா திசப்தரக்ஷ சகஸ்ர நலவன விலோலன மகாகலபா மகித மகாமிருத தரிசன முதித மைதிலி திருடதர பரிரம்பன மைத்திரி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவிரண. அதான் அழகா சொன்ன, மைத்திரி இன்னைக்கு பண்ண பரிரம்பணமானது திருடதரம்னர். இதுவரைக்கும் பெருமாளுக்கு அந்த அனுபவம் கிடைச்சதே இல்லையாம் சீவை கொண்டு தொடர்கிற அந்த அளவு திருடமாக ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டானா, அவர் புண்ணு மொத்தமும் சரியாயிடுது. உடம்புல இருந்தக்கூடிய புண்ணுகள், திருமேனியில் இருந்த புண்ணுகள் எல்லாம் ஆறி போய் விடுத்து ஒத்தனம் கொடுத்துட்டார் தன்னுடைய திருமலை தடங்களாலே என்பதாக சுவாமி தேசியன் அழகா சொல்ற. அப்படி அந்த பரிரம்பணம் எனக்கு வேணுங்கிற நான் பண்ணேன். பிராட்டி அன்னைக்கு பண்ணார் இல்லையா, நீர் பதிலுக்கு அன்னைக்கு பிராட்டி ஆளுங்களும் பண்ணேரோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு நான் கேட்கிறேன், நாயகியாக இருந்து கேட்கிறேன், அப்படிப்பட்ட பரிரம்பணம் நீர் எனக்கு பண்ணணும். பிராட்டி ரெண்டு கையினாலே ஆளுங்களும் பண்ணார். உமக்கு தேவநாத பெருமானுக்கு இப்ப 4 கை இருக்கு இல்லையா, அதனால 4 கையினாலே துவாகுபிஹி மம திருடம் பரிரபியதே தீஹி இருக்கா ஆலிங்கனம் பண்ணிட்டாங்க, பண்ணணும் இல்லை நீர் பண்ணிட்டு. அந்த ஆலிங்கனம் பண்ணும்போது பெருமாளுடைய திருத்தோள்கள்ல உருத்தனம், ஆஜானுலம்பிபிஹி அலங்கிருத ஹேத்து ஜாலைஹி ஜியாகாத ராஜி ருச்சிரைஹி. வீரன் இல்லையா, 14,000 பேர் வதம் பண்ணிட்டு வந்த மாதிரி என் பாபங்களையெல்லாம் ஒழிச்சுட்டு வந்திருக்காருப்போம். அந்த வீர தழும்பு இருக்கான், வில் இழுத்து இழுத்து நான் பிடிச்சு இழுத்து இழுத்து தோளில் தழும்பு இருக்கணும். க்ஷத்திரிய பெண் அழகா சொல்ற, க்ஷத்திரிய பெண்ணுக்கு அப்படிப்பட்ட தோளை அணைந்தால்தான் அவ சந்தோஷப்படுவாள். இல்லட்டா என்ன பெரியவாச்சமில்லை அழகா சாதிக்கிறார். அல்லாதாரை அணைந்தால் ஒரு பெண்ணை அணைந்தார் போல இருக்கும். அது இல்லைன்னா அந்த பெண்கள் ஒத்துக்க மாட்டான். ஒரு பெண்ணை ஒரு பொம்னாட்டியை நம்ம அணிஞ்சுட்டோமா அப்படின்னு நினைப்பாளாம். பெருமாளுக்கு அது ஒரு அழகு, பிராட்டிக்காகவே வச்சிருக்க. அத அப்படியாக நாயகிகள் இவரும் வீர நாயகியா இருக்கா இருப்போம். சுவாமி தேசிகனும் சீதா பிராட்டி பாவத்துல தானே இருக்க. அதனால ஜாகாதி ஜாகாத ராஜி ருச்சிரேகி ஜித பாரிஜாதி கொடுக்கும்போது பாரிஜாத்தையே ஜெயிக்கணும். பாரிஜாதம் கேட்டதெல்லாம் கொடுக்கும், ஆனா இந்த பாரிஜாதம் தன்னையே கொடுக்கும். ஏன்னா தன்னையே கொடுத்துட்டாரு, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பாரிஜாதம் தன்னை கொடுக்காது. ஆனால் தமக்கே தன்னை தந்த கற்பகங்கிற ஆழ்வார். அப்படி நீர் அந்த கையே அந்த பாரிஜாதமே இப்போ வந்து ஆலிங்கனம் பண்ணிருக்கு. சித்ராங்கதைஹி திரிதச புங்கவஜாத சங்கா த்வத்பாஹுபிஹி மம திருடம் பரிரப்யதே தீஹி. இவன் நாயிகா பாவத்திலே பல ஸ்லோகங்கள் இங்கே அச்சுத சதகத்திலையும் இருக்கு பல ஸ்லோகங்கள். உதாரணத்துக்காக 2-3 பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே மதிஹி அப்படின்னும் தீஹி அப்படின்னும் மனிஷா அப்படின்னும் தன்னை பெண்ணாகவே சொல்ற, சிலிங்க சப்தமாகவே சொல்ற, வேற சொல்றது கிடையாது. ஸ்ரீ ரங்கநாதனை சேவிக்கும் போது கூட பாதாம் போஜம் ஸ்பிருசதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் உருத்வந்தே விலகதி சனைஹி
ஊர்த்வமப்யேதி நாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோ மாமிகேயம் மனிஷா வக்த்ராபிக்யாம் பிபதி வஹதே வாசனாம் மௌலிபந்தே. அப்படி ரங்கநாதனையும் அங்கே பாதாதி கேசாந்தான் அனுபவிக்கிறார், சரணாகதி மாதிரி தான் பண்ணுறார். ஆனால் கடைசியில் இவர் மறந்து நாயகபாவத்தில் ஸ்லோகம் பண்ணிட்டேன். மனிஷாங்கிற என்னுடைய மனிஷா இருக்காளே, பெயர் வேறு வச்சிருக்காரு மனிஷான்னு பேரும். என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய மனிஷா ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கிறார் பாருங்க. பாதாம்போஜம் ஸ்புரிசதி, உம்முடைய திருவிடி தாமரையை தொடுகிறாள். மெதுவாக அப்படியே மேலே வந்து கணுக்கால்களை பற்றி கொள்கிறாள். இன்னும் மெதுவாக மேலே வந்து எம்பெருமானுடைய திருத்தொடைகள் இருக்கு இல்லையா, இந்த திருத்தொடைகளே படிந்து 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 மெதுவாக மேலே போகிறாள். அதிலேயே தலையை உராசி உராசி மேலே போகிறாள். ஊருத்வந்தே விலகதி சனைஹி, மேலே போய் ஊர்த்வம் அப்யேதி நாபிம், மேலே நாபியில் போகிற நாபி அப்படியே சுழன்று இருக்கா, உள்ளுக்குள்ளே மாட்டின்னு இருக்கார். கங்கையில் சுழலில் மாட்டின்ற மாதிரி, காவேரி சுழலில் மாட்டின மாதிரி அழகை அனுபவித்து கொண்டே வருபவர்கள் குழலழகர், வாயழகர், கண்ணழகர், பொப்பூழில் எழு கமலப்பூ அழகர்னு சொன்ன மாதிரி அந்த கமலப்பூ அழகுல அப்படியே இருக்க. வக்ஷஸ்யாஸ்தே, மேலே அப்படியே அவள் மேலே திருமார்பிலே போகிறாள். அங்கே தலசாச்சுக்கிறார். வலதி புஜ யோகோ, பக்கத்தில் கை இருக்கு பார்க்குறார், அதை அப்படியே சேர்த்து கட்டிக்கிறார். மாமிகேயம் மனிஷா, திருமார்பிலை சாஞ்சிண்டு கையிலே மேலே இழுக்க கட்டிண்டு பக்தராபிக்யாம் பிபதி, மேலே திருமுகத்தை பார்க்கிறார். அது அப்படியே அனுபவிச்சுருக்கார், பருகி கொண்டிருக்கார். வாசானாம் மௌலி பந்தேன்னு அழகா நாயிக்கா பாவத்தில், ஒரு நாயிக்கை ஆனவாள் எப்படி நாயக்கனை அனுபவிப்பானோ, திருமார்பிலே சாஞ்சிண்டு கைகளாலே ஆலிங்கனம் பண்ணி மேலே எம்பெருமானுடைய வாய்ச்சோயை அனுபவித்து கொண்டிருக்கிறாளோ, அந்த பாவத்திலே அங்கே அருளி செய்தார் இல்லையா. நாயிக்கா பாவம் பல இடங்கள்லே சுவாமி தேசிகனுக்கு வந்திருக்கலாம், ஆனால் நிதர்சனமாக ஆச்சரியமாக அனுபவமாக கொட்டி கிடக்கக்கூடிய இடமாக சம்ஸ்கிருதத்திலும் தமிழுமாக திருவயந்தை தேவநாதன் விஷயத்திலே நாம் பார்க்க, அந்த பெருமாள் தான் அந்த பாவத்தை கொடுக்கிறார் அவருக்கு. இந்த நாயிக்கா பாவத்துக்கு எல்லாமே ஒரு பரம தாற்பரியம் உண்டு. எம்பெருமானே அனுபவிக்கணும், அதுதான் அனுபவிக்கும் போது அவனுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்கும் போது இப்படி ஆச்சரியமா, அதாவது பெண்ணுடைய உடுத்து பேசுவார்கள் ஆழ்வார்கள்லாம் காட்டின வழி, ஆச்சாரியர்களை சுவாமி தேசிகனுக்கு இருக்கிற வழி இருக்கட்டும், இதில் ஒரு தாற்பரியத்தை காமிக்கிறார். அதாவது பெருமாள் கிட்ட நாயிக்காபாவம் இருக்கலாம், ராமானுஜர்கிட்டயே நாயிக்காபாவத்துக்கு அமைச்சவர், ராமானுஜர் எப்படிப்பட்டவர் சன்னியாசி, ஆச்சாரியன்கிட்டே நாயிக்காபாவம், பெருமாள் அனுபவிக்கிற மாதிரி தான் ஆச்சாரியன் அனுபவிக்கணும். யதா தேவே ததா குருங்கிற தேவ வத்ஸ்யா துபாஸ்யா அப்படிங்கிற பெருமாள் ஆச்சாரியனும் ஒன்று தானே. பெருமாள் கிட்ட எத்தனை பக்தியோ அத்தனை பக்தி, பெருமாள் கிட்ட எத்தனை பிரேமமோ அத்தனை பிரேமம், பெருமாள் கிட்ட எத்தனை விதமான ஆராதனமோ அத்தனை விதமான ஆராதனம் ஆச்சாரியன்கிட்ட பண்ண முடியும். அதனால் ராமானுஜர் கிட்ட கூட நாயிக்கா பாவத்தை தேசிய நாடு காமிக்க முடியுது. சுத்தாதேச வசம்வதி கிருதயதி க்ஷோணீஷ வாணீசத பிரத்யாதிஷ்ட பகிர்கதி ஸ்ருதி சீர பிராசாதம் ஆசீததி துக்தோதன்வதபத்ய சந்நிதி சுதா சாமோத தாமோதர ஸ்லக்ஷாலோகண தௌர்லலித்ய லலிதோன்மேஷா மனிஷா மம. இங்கே மனிஷான்னு போட்டார். லலிதா என்னுடைய மனசு, மனிஷா இருக்காளே உன்மேஷா, லலிதோன்மேஷா லௌர் தௌர்லலித்த லலிதோன்மேஷா மனிஷா மம. ரொம்ப நல்லவள், ரொம்ப மிருதுவானவள் உன்மேஷான்னா, ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவள், அழகாக அனுபவிச்சுருக்க. சுத்தாதேச வசம்பதி, அழகான வார்த்தை என்ன கேட்டால், நாயிகா பாவத்துக்கு அழகாக ஒரு தாற்பரியம் சொல்கிற. அந்த காலத்திலலாம் சின்ன வயசில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும், 5 வயசு 6 வயசு, இது ஒரு அழகான விஷயம். சீதா பிராட்டி சொல்கிற, எனக்கு கல்யாணம் ஆன வயசு உட்பட சொல்கிறார் அவர் அத்ரி மகரிஷிக்கும் அனசூயா பாட்டிக்கும் சொல்லும்போது. கல்யாணம் ஆகி 12 வருஷம் இருந்தேன் இங்கே அயோத்தியில், அதுக்கப்புறம் இப்போ காட்டுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் சொல்கிறேன் ராவணங்கிட்ட சொல்கிற, வயசாக 15 வயசுக்காகங்கிற, அவருக்கு 15, அவருக்கு 25 வயசு, எனக்கு 18 வயசுங்க. ராவணங்கிட்ட ஒரு கணக்கு சொல்கிறேன். அப்படின்னா அந்த சமயத்தில், அதாவது காட்டுக்கு போன சமயத்தில், அங்கே என்னங்க காட்டுக்கு போகிற சமயத்தில் 12 வருஷம் அயோத்தியில் இருந்தேன். அப்போ 6 வயசில் பிராட்டிக்கு விவாகம், சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி இவர் தான் உனக்கு பதி அப்படின்னு காமிச்சு கொடுத்துருவோம், இவர் தான் உனக்கு பதி, இவர் தான் உனக்கு கதி,
அதுக்கப்புறம் இந்த பெண்ணு என்ன இருக்கும், அவரோட எப்போ போகணும்னு பார்க்கணும். நடுவில் இடைப்பட்ட கொஞ்சம் காலம் உண்டு. அவர் அந்த பதியினுடைய கிரகத்துக்கு போகிற வரைக்கும் நடுவில் கொஞ்சம் காலம் உண்டு. அந்த காலத்திலே அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து, அதாவது அந்த பாதிபுரத்திய தர்மங்களையும் இன்னும் பல கிரக தர்மங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அந்த பெண்ணை பாதுகாத்து வைப்பாள். அம்மா நீ வெளியெல்லாம் போகாத, நீ இங்கெல்லாம் போகாத, அங்கெல்லாம் போகாத, கண்டவனை பார்க்காத. இப்போல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் அதுதான், அந்த காலத்தில் அப்படி இருந்தது. நீ கண்டவனை பார்க்கக்கூடாது, கண்டவனை பேசக்கூடாது, உனக்கு புருஷார்த்தம்னு ஒன்று இருக்குது, உனக்கு புருஷன் ஒருத்தர் இருக்க, அதெல்லாம் காண்பிப்பதற்காக ஆற்ற விட்டு வெளியில் போகாமல் மாடியிலே ஏற்றி வைப்பார்கள். மாடியில் ஏற்றி வச்சு நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்வார்களாம். அந்த மாதிரியாக சுத்தாதேச வசம், எனக்கு என்ன பண்ணார் அப்புள்ளாருங்கிறவர், எனக்கு விவாகம் பண்ணி வச்சார், அதாவது பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணி வச்சார். எங்கள் ஆச்சாரியன் என்னை வளர்த்தவர், பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணி வச்சுட்டு இன்னும் பெருமாள் கிட்ட எப்போ போகிறோம்னா கடைசியில் போகிறோம். அந்த போகிற வரைக்கும் நடுவில் இருக்கிற காலம்தான் இந்த நாயகியினுடைய இந்த காலம். இந்த சமயத்தில் எனக்கு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறார்னா, ராமானுஜருடைய சீபாஷ்யம், ராமானுஜருடைய கத்தியத்திரயம், இதெல்லாம் சொல்லி சொல்லி என்னை பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்கார். என்னை வெளியில் போக முடியாதபடி கடைசியில் அங்கே கொண்டு சேர்க்க போகிறார் அப்படின்னு. சுத்தாதேச வசம்பதீகிருத யதி க்ஷோணீச வாணீசதா பிரத்யாதிஷ்ட பகிர்கதிஹி. வேறு இடத்துலையும் எங்கேயும் போக முடியாதபடி கத்தியத்திரயத்தையும் அதுக்கப்புறம் ராமானுஜருடைய திவ்ய சுசுக்திகளையும் காமிச்சு எனக்கு உட்காந்து வச்சிருக்கார். ஸ்ருதி சீரப் பிராசாதம் ஆசீததி, மாடியில் உட்காந்து வச்சிருக்கார். உபனிஷத்து மாடியில் உட்காந்து வச்சிருக்கார், சாதாரண இடம் கிடையாது. மாடியெலாம் கஷ்டப்பட்டு சீரையில் போட்டு தள்ளிட்டா இல்லை, நல்ல உத்தமமான மாடியில் ஏழு அடுக்கு மாளிகையில் ஏற்றி வச்சான்னு சொல்கிறா இல்லையோ, அந்த மாதிரி உத்தமமான மாளிகையில் ஏற்றி வச்சு சௌக்கியமாக இரு, ஒரு குறவும் இல்லை அப்படின்ட்டு. நீ அங்கிருந்து பாரு, தேசியன் சொல்கிறார், ஏழு அடுக்கு மாளிகையில் மேலேருந்து அங்கேருந்து பார்த்தான்னா கீழே இருக்காலாம் ரொம்ப அல்பமாக இருக்காளாம். ஏன்னா இதெல்லாம் அல்பம், மொத்தம் அல்பங்கள்லாம் போயின்னு இருக்கு, எறும்பு ஊறுற மாதிரி போயின்னு இருக்கு அப்படின்னு திருமந்திர அதிகாரத்தில் சொல்கிறேன். இந்த திருமந்திரத்தை யார் வந்து அத்தத்தோடு ஜபம் பண்ணிருக்கானோ அவன் ஏழு அடுக்கு மாளிகையில் மேலே இருப்பான். அங்கிருந்து மற்றதையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு எல்லாம் பொடியாக தெரியும், ஒன்றும் இல்லாத எல்லாம் அல்பமாக தெரியுங்கிற அந்த மாதிரியாக அப்புள்ளார் அத்தனை விஷயத்தை சொல்லி கொடுத்து மாளிகையில் மேலே ஏற்றெடுத்து வச்சு எம்பெருமானார் சீசுக்திகள்ங்கிற ஒரு அனுபவத்தை கையில் கொடுத்தபடினால எனக்கு வேறு என்ன வேணும், கீழே மற்றவரெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை எனக்கு. பிரத்யாதிஷ்ட பகிர்கதி, ஒன்றும் வேண்டாம் போன. துக்தோதன்வத் அபத்ய சந்நிதி சுதா சாமோத தாமோதர ஸ்லக்ஷணாலோகன தௌர்லலித்ய லலிதோன்மேஷா மனிஷா மம. அதனால நாயிகாபாவன்னா எம்பெருமானை அனுபவித்தல் என்பது மாத்திரமில்லை, எம்பெருமானை மட்டுமே அனுபவித்தல், அவனைத் தவிர வேறு எதுவும். திருணமந்தரத கிருத்வான்னு பிராட்டி சொல்கிறார் இல்லையா, ராவணன் ஏதோதோ பேசினானா, புள்ளை கிள்ளி போட்டாரா பிராட்டி, ராவனோட நேராக பேசலை. நேராக பேச மாட்டேங்கிறது மாத்திரம் அர்த்தம் இல்லை. அழகாக சொன்னார் பெரியவாச்சான் பிள்ளை, என்னன்னு கேட்டான் ஆஞ்சநேயர் சொல்கிற திருவடியும் சொல்கிற, அவன் என்னென்ன பேசினானோ நீ பேசினதெல்லாம் புல்லுக்கு சமானங்க. அவன் எனக்கு எப்படி, நான் இந்திரனை ஜெயிச்சவன், நான் சந்திரனை ஜெயிச்சவன், நான் குபேரனை ஜெயிச்சவன், நான் இதை ஜெயிச்சேன், எனக்கு இத்தனை ஐஸ்வர்யம் இருக்குது, அத்தனை ஐஸ்வர்யம் இருக்கான், உன் ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்கு புல்லுக்கு சமானம். ஏன்னா பெருமாள் இருக்கா எனக்கு, அது மாத்திரம் இல்லை, நான் இத்தனை வீரம் படைத்தவனா, உன் வீரம் எல்லாம் புல்லுக்கு சமானம் அப்படின்னா, நான் இத்தனை வரங்கள் எல்லாம் வாங்கினவன் அப்படின்னா, உன் வரங்கள் எல்லாம் புல்லுக்கு சமானம் அப்படின்னா, நான் எல்லாரையும் ஜெயிச்சவன், உன் பத்தினி ஒன்றும் இல்லையே, உன் பர்த்தா ஒன்றும் இல்லையேன்னா, அவர் புள்ளை கிள்ளி போட்டவர் யாருக்கு, காக்காசுரனுக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. நான் கிள்ளி போடுறேன் இல்லையா, மாதிரி நான் கிள்ளி போட்டேன் நீ பேசிகிட்டு இருக்க, அவர் கிள்ளி போட்டால் நீ ஓட வேண்டியிருக்கும், நிற்க முடியாது, காக்காசுரன் ஓடினான் இல்லையா, அந்த மாதிரி ஓட வேண்டியிருக்கும்னு பாவத்தில் போட்டிருக்கோம். அந்த மாதிரியாக மொத்தமுமே தத் பாஷிதம் சர்வம் திருணவத் அப்படிங்கிற ஆஞ்சநேயர் திருணமாக நினைச்சார் பிராட்டி. அவர் ஒரு அர்த்தம் சொல்கிறார், புள்ளை கிட்டி போடுறதுக்கு ஆஞ்சநேயர் ஒரு அர்த்தம் சொல்கிறார், ராவணன் என்னென்ன பேசினானோ மொத்தமும் புல்லுக்கு சமானம் நினச்சி புள்ளை கிளி போட்டார் அப்படிங்கிற அந்த மாதிரியாக அந்த பாவத்திலே எல்லாம் புல்லுக்கு சமானம் நமக்கு. எம்பெருமான் நமக்கே பதி, எனக்கே ஆள்கின்றான் ஆழியான் எமக்காகங்கிற மாதிரி எனக்கே இருக்கான் அப்படிங்கிறதையும் காண்பிக்கக்கூடிய இந்த நாயிகாபாவம், சரணாகிதி பண்ணவர்கள் எல்லாம் எம்பெருமானைத் தவிர வேற எதையும் நம்பக்கூடாது, எம்பெருமானைத் தவிர வேற எதையும் புருஷார்த்தமாக நினைக்கக்கூடாது என்கிற பாவத்தை தானே அன்னைக்கு பிராட்டி காமிச்சார். அந்த ஒரு பாவமும் கூடி நாம் பெற வேண்டும். முக்கியமான நாயிகாபாவம் தேசியம் போல் நமக்கு வராது, ஆனால் நாம் விவாகமானவர்கள், எம்பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள், அவனோடத்தான் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவன் அந்திம காலத்திலே நம்மை கூட்டுக்கொள்வான், அப்பொழுது அபரிமிதமான வாழ்வு நமக்கு கிடைக்கப் போகிறது.
இப்பொழுது அவனை தவிர வேறு எதையாவது நாம் நினைத்தால் ராஜமகிஷி மடிப்பிச்சை பூக்கால் ராஜாவுக்கு அவத்தியமாக போலேன்னு ராஜமகிஷியாக இருக்கவன் மடிப்பிச்சை எடுக்கக்கூடாது. 108 வதுவீக்ஷாந்தின்னு சொல்லக்கூடாது. எம்பிரமாண்டிய மகிஷிகளாக நாம் இருக்க வேண்டியவர்கள். நாம் வேறு விஷயத்தை நாடக்கூடாது. வேறு பேர்கிட்ட போய் பிச்சை எடுக்கக்கூடாது. பிச்சை எடுக்கிறது நம்ம நான் ராஜாவாக இருக்க வேண்டியவர்கள், ராஜ மகிழ்ச்சிகளாக இருக்க வேண்டியவர்கள். 108 போய் கேட்டால் பிச்சை எடுக்கிறது, பிச்சை எடுக்கக்கூடாது. அது அவனுக்கு அவத்தியங்கள், அவனுக்கு தோஷம், ராஜாவுக்கு தோஷம். அதனால் அந்த நிலைமையை உணர்ந்து இருக்க வேண்டும் என்பதும் இதனுடைய ஒரு பாவம். அந்த பாவத்தையும் நமக்கு சுவாமி தேசிகன் தானே ஆச்சரியமாக பாசுரங்களிலே இன்னும் ரகசியங்களிலே அருளினார். அவர் அந்த பாவத்தை நமக்கு இன்னும் பூர்ணமாக அருளி செய்ய வேணும் என்பதாக சுவாமி தேசிகனையே பிரார்த்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.